இப்போ ஸ்கூலுக்கு போனாலே படம் ஹிட்டு தான் அப்படின்னு சொல்லிடுற அளவுக்கு வந்து பயங்கரமாக குட்டி ஜானுவா நம்ம மனசில் வந்து பயங்கரமாக இடம் பிடிச்சி இதில் வந்து செந்தாழினியாக வந்து ஒரு மெச்சோர்டான ஒரு 10/10 பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 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 பேர் எப்படி பயங்கரமாக பொருத்தமாச்சோ அடி அப்படின்றது வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு இன்னைக்கு உங்கள் பர்த்டேல இருந்தாலும் நான் போடுவேன் ஜிவி பிரகாஷ் சார் வந்து அழகாக ஒரு ஒரு போஸ்ட் போட்டு அது ஒரு 1 மில்லியன் போய் என்ன பண்ணாலும் நாங்கள் வைரல் தான் பயங்கர வைரல் ஆயிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணும் கமெண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரெஸ் ஆன் அ சண்டே ஈவினிங் வந்திருக்கீங்க, ஷோன் யுவர் சப்போர்ட் டு அ ப்ராஜெக்ட். அடியே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அடியே. தேங்க்யூ டு மாலி அண்ட் மான்வி பிரேம் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு எஃபர்ட் ஐ கெஸ், பிகாஸ் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவில் நம்ம இதை ட்ரை பண்ணல, பேரலல் யூனிவர்ஸ், ஆல்டர்னேட் ரியாலிட்டி, அண்ட் ஆஸ் அ மூவி இட் வாஸ் காம்ப்ளிகேட்டட் டு கெட் இட் டன். ஆனால் த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் த ப்ரொடக்ஷன் ஹேஸ் கிவன் அஸ், ஐ வுட் லைக் டு தேங்க் த டீம் எவ்ரிபடி, மகேந்திரன், ஜினேந்தர், பிரேம் சார், எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் த ப்ராசஸ். அண்ட் தேங்க்யூ டு விக்னேஷ் கார்த்திக், ஐ காட் அ கால். எனக்கு எப்போவுமே லைஃப்பில் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட், ஹவு எனக்கு என் லைஃப்பில் 96 நடந்த மாதிரியே ஏ ஒரு காலில் அடியே ஹேப்பன் டு மீ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டு அப்படியே நான் யூஸ்வலாக ரொம்ப செலக்டிவாக ரொம்ப யோசித்து அப்படி முடிவெடுப்பேன், பட் அடியே வாஸ் அன் இமீடியட் எஸ். அஃப்கோர்ஸ் வித் ஜிவி சார், ஐ ஹவ் பின் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக், நம்ம எல்லாரும் அவரோட மியூசிக் அண்ட் எவ்ரி திங் லைக் ஸோ, பட் டு ஆக்ட் அலாங் சைட் ஹிம் எனக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரெண்டு வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்கோம். யூஸ்வலி படத்தில் ஆல்ரெடி டைட்டில் கேரக்டர் அடியே எனக்கு கிடச்சிது, இதில் ஒரு பாட்டு கூட செந்தாழினி வா செந்தாழினின்னு இட்ஸ் பின் டெடிக்கேட்டட் டு மீ. ஸோ ஐவ் பின் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ திங்க் த ஹோஸ்ட் சொன்ன மாதிரி குட்டி ஜானுவா வந்து த ரீசன் ஐ சே இது ரொம்ப முக்கியமான படம் இஸ் இட் ஹேஸ் த பொட்டென்ஷியல் எனக்கு ஒரு மைல் ஸ்டோனாக மாறுறதுக்கு எல்லா பொட்டென்ஷியலும் நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு ஒரு ஹீரோவினா ஐ டோன்ட் லைக் டு என்ன சொல்கிறது ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப், பட் ஐ திங்க் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு அப்புறம் என்ன என் கேரக்டர் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ 25th August வருது சார், அண்ட் ஐ ரியலி ஹோப் அந்த நம்பிக்கை நான் வச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ டு ஜஸ்டின் சார், இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்த ரெண்டு பாட்டை விட தெர் ஆர் மெனி அதர் சாங்ஸ் விச் ஆர் நாட் யட் ரிலீஸ்ட், பட் இட் ஹேஸ் ஸோ மெனி குவர்க்கி எலிமெண்ட்ஸ். இஃப் தீஸ் டூ ஆர் மெலடிஸ்னா அது இன்னும் நிறைய என்ன சொல்கிறது ஜானர்ஸில் போகும். ஜஸ்ட் லைக் திஸ் மூவி இட் ஹாஸ் எல்லாமே இருக்குது, ரொம்ப குவக்கியாக இருக்குது. இதில் வெங்கட் பிரபு சார் நடிச்சிருக்காரு, பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஹாவ் எனி சீன்ஸ் வித் ஹிம், பட் செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் இட்ஸ் பின் ஐ மீன் சொல்லவே தேவையில்ல, ஐவ் பின் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ டு சார் ஆல்சோ ஃபார் யூனோ கிவிங் அஸ் ஹிஸ் டேட்ஸ் அண்ட் மேக்கிங் இட் ஹேப்பன் அண்ட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் வி ஹேட் டூ யூனிவர்சஸ் டு பிளே, ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு போகலாம், ஆனால் இதில் வி குட் லைக் என்ன சொல்கிறது டேப் இன் டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இந்த சேம் மூவி. ஸோ அது ரொம்ப ஃப்ரம் மார் சைட் அந்த ஒரு ஹோம் ஒர்க் அண்ட் ப்ரெப் வி ஹேட் டு டூ, அண்ட் இட் வாஸ் அ வெரி கிராட்டிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்லி. கோகுல் பினாய் சூப்பராக பண்ணியிருக்காரு, விஷுவல்ஸ் நீங்களே பார்த்தீங்க, பட் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி விஷுவலி டு ஷோ டூ யூனிவர்சஸ் இன் த சேம் ஜானர் ஆஃப் அ மூவி ஆர் சம்திங். ஆனால் ரொம்ப சட்டிலாக ரொம்ப அப்படியே நமக்கு தனியாக தெரியாமல் ரொம்ப ஆர்கானிக்காக காட்டியிருக்காரு. அண்ட் இட் வாஸ் ஸோ ஈஸி டு ஒர்க் வித் கோகுல், பிகாஸ் யூஸ்வலாக சில கேமராமேன்லாம் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார், பட் ஹீஸ் ரொம்ப அமைதியாக அவர் செட்டில் இருக்காரான்னு கூட தெரியாத மாதிரி ஒர்க் பண்ணார், பட் ஹிஸ் ஒர்க் டாக்ஸ், ஐ டோன்ட் திங்க் ஹீ நீட்ஸ் டு. ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு ஹாவ் ஒர்க் வித் ஹிம். மதுங்கேஷ் யா நியூ கமர் சொல்கிறாரு, பட் ஐ திங்க் இதில் ஹி ஹஸ் கிவன் ஹிஸ் ஆல். இட் வாஸ் அ வெரி பிகாஸ் ஈவன் நானும் லைக் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நானும் ஐவ் பின் வேர் ஹீ வாஸ். ஸோ எனக்கு ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சுது அண்ட் வீவ் ஹேட் லைக் கான்வர்சேஷன்ஸ் அபவுட் இட். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஹீ இஸ் ஆல்சோ லைக் ரியலி ரியலி டன் ரியலி குட் ஜாப். முத்தையன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கா, ஐ மீன் ஹீ இஸ் எ வெரி யங் கை. ஆனால் ஒர்க்கில் நான் ஃபஸ்ட்டு ஐம் வெரி சாரி டு சே ஐ தாட் ஹி வாஸ் அ ஸ்பாட் எடிட்டர், ஆனால் பார்த்தா ஹீ இஸ் தி எடிட்டர். ஆனால் ஹிஸ் ஒர்க் வாஸ் லைக் ஸோ குட்,
அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்றாங்க டு மேக் திஸ் மூவி அவ்வளோ ஈஸி இல்லை. ஐட் லைக் டு தேங்க் த டிரெக்ஷன் டீம், எல்லாரும் இங்கே இருக்காங்க, ஷபரி, மாதவன், பிரகிருதி, ஆல் ஆஃப் யூ. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் திஸ் வுடன்ட் ஹாவ் ஹேப்பன்ட். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் வினோத், காஸ்டியூம் டிசைனர். சொன்ன மாதிரி இந்த படத்தில் என்னை அழகாக காமிச்சதுக்கு ஐ திங்க் சில இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்திருக்கோம் சில கேரக்டர்ஸோடு, அண்ட் வி ஹவ் ப்ராட் இட் வெரி ஆர்கானிக்லி டு திஸ் ப்ராஜெக்ட். ஸோ எல்லாமே அமைஞ்சிருக்கு, இட்ஸ் ஆல் கம் டுகெதர் அஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் இட். ஐ திங்க் ஆஃப்டர் அந்த கோவிட் அந்த ஒரு ஸ்லோ டைம்க்கு அப்புறம் பீப்புள் ஆர் கம்மிங் பேக் டு தியேட்டர்ஸ். அப்போது திஸ் இஸ் ஜஸ்ட் த மூவி டு கம் என்ஜாய் வித் ஃபேமிலி, ஒரு புதுசாக ஒன்று பார்க்கலாம். ஸோ I think you should all support us, go to the theaters and watch our movie. Unga true feedback, please let us know. Thank you so much.